ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் சமைக்க போதில்லைங்க, நம்ம கிச்சனுக்காக வாங்கின ஒரு சில பொருட்களோட அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு டிப் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோமா. லெமன் ஜூஸ் போட்டு தோலை தூக்கி போடாமல் அந்த தோலை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணும்போது போட்டிங்கன்னா துணியோட வாசனை நல்லாயிருக்கும், துணியோட அழுக்கும் சீக்கிரமாக போகும். நான் வந்து ப்ரீத்தி மிக்ஸி ஒன்று வாங்கினேன், அதாவது 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்து சொல்லியிருந்தாங்க, அதை தான் வாங்கியிருக்கேன். அந்த மிக்ஸி உங்களுக்கு பழசாகிடுச்சு. 750 வாட்ஸ் மோட்டர் இது, 1000 வாட்ஸ் பார்த்தேன், 1000 வாட்ஸ் எனக்கு கிடைக்கல, 750 வாட்ஸ் வாங்கியிருக்கேன். 5 இயர்ஸ் வந்து மோட்டர் வாரண்டி சொல்லியிருக்காங்க, 2 இயர்ஸ் வந்து ஃபுல் பாடி வாரண்டி கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் வந்து ஃபுல் பாடிக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸாக, அதனால தாங்க இந்த மிக்ஸி சூஸ் பண்ணேன். பாருங்கள் உள்ள ஜார்லாம் எப்படி இருக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஐடியா புதுசாக மிக்ஸி ஆகணும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது அங்கே பார்த்திங்கன்னா பாடி பாருங்கள், நல்லாயிருக்கு, நல்லா அழுத்தமாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் முடையாது, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு பிளாக் அண்ட் அந்த ஸ்டீல் காம்பினேஷன் பிடிக்கவே இருந்து வாங்கினேன் நான். இந்த பக்கம் பர்ஸ் போட்டுக்கலாம், இந்த பக்கம் 1, 2, 3 இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், டக் டக்குன்னு போட்டுக்கலாம். இதான் பாடி, இதான் மிக்ஸர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கெப்பாசிட்டி அளவுக்கு ஒரு மிக்ஸி ஜார் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாவு அரைக்கணும், இது மாதிரி நிறைய மாவு அரைக்கணும், கொஞ்சமாக கிரைண்டர் இல்லாமல் மாவரைச்சிக்கலாம். மாவு அப்படிங்கும் போது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், சோறு வேலைக்கு அரைக்கணும் இல்லை அடைக்கி மாவு அரைக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஜார், இந்த ஜார் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸர் ஜார் கொடுத்துருக்காங்க, இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி ஜூஸர். டக்கு டக்குன்னு ஜூஸ் போட்டு நீங்கள் வீட்டில் அசத்தலாம், ஜூஸ்ன்னு கேட்டவோட அடுத்த நிமிஷத்துலேயே ஜூஸ் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம். பிளேடு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து ஜூஸ்க்கு சீக்கிரமாக அவங்க ரெடி ஆகிடும். ஜூஸ் மட்டும் இல்லை, தேங்காய் பால் ஹேமெடுத்து கூட இந்த மாதிரி ஜார் தான் ஈஸியாக இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி அளவில் ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பிளேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒரு மினி ஜார், அதுதான் நம்ம அதான மெயின், நமக்கு இவரு தான் வந்து நம்மளோட மெயின், ஏன்னா அதனே சட்னி அரைக்கிறது இவரை வச்சு தான் நம்ம அரைச்சிட்ருக்கோம். இது வந்து 0.5 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, இதுதான் நமக்கு சட்னி அரைக்கிறதுக்கு பொடி இடிக்கவோ இதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க, சட்னி ஒரு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைனஸ் பண்ணும்போது நீங்கள் கையில் வைக்காமல் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளேட் போகும்போது இதை வச்சு பிளேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க அதுக்கு ஆப்ஷன்ஸ். நல்லா இருக்குது மிக்ஸி, அதனால தான் வாங்கியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக் வாங்கியிருக்கேன், அஞ்சரை பட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் வேரில் விட்டுருச்சு, சரியில்லை, அதனால் எடுத்துகிட்டு மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக தான் இது எதாவது மாற்றுவோம் அப்படின்ற இது மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் பாருங்கள் இந்த மாதிரி 3 வேரியேஷன் நம்ம சின்ன சின்னது, கொஞ்சம் ஃபைன் பவுடராக இருக்கிறது, கொஞ்சம் குறைசா அரைச்சிருந்தா நீங்கள் அதை இது முழுசாக இருக்கிறதா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, நான் வந்து ஒரு க்ரீன் கலர் தான் வாங்கியிருக்கேன், 3 கலர் இருக்குதுல, எல்லோ க்ரீன் எருவும் இருந்துச்சு, நான் க்ரீன் வாங்கிக்கிறேன், க்ரீன் பிடிக்கிறதுனால க்ரீன் வாங்கியிருக்கேன். இப்படி பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள், ஒரு பக்கமும் 4 நாள் இருக்குது, மொத்தம் 16 கண்டெய்னர்ஸ் இருக்குது. நம்ம ரொட்டேட்டபிள், ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நமக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக வந்து எடுத்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இடத்தையும் அரைக்காது, 16 கண்டெய்னர் நம்ம ஒரே இடத்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் தான் போகும். 5.5 பட்டியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா இந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது, 6 பாக்ஸ் தான், 5 இல்லைன்னா 6 தான் இருக்கும் உங்களுக்கு அதில். இப்போ இதில் நாங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஹோல் முழுசாக போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் குறைசாக இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடர் இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் முடியும். அது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன், அது ப்ரீத்தி மட்டும் தான் நான் வந்து கடையில் வாங்கினது, இது ஆன்லைனில் வாங்கினது தான் நல்ல 600 வந்துச்சு எனக்கு. ப்ளஸ் ஸ்பைஸ்லாம் கூட்டிட்டு எப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் அந்த ஸ்பைஸ் ஜாரில் ஃபுல்லாக நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வெயில் நல்லா காய வச்சுட்டேன், நல்லா வாஷ் பண்ணி வெயில காய வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளோட ஹீரோ இவர் தான் நமக்கு இது, இதில் இவர் இல்லாமல் பொழுது போகாது. கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள் சால்ட் போட்டு வச்சுருக்கேன், பெப்பர் பொடி பொடி வச்சுருக்கேன், சோம்பு கசகசா போட்டிருக்கேன். இதில் அதுக்கடுத்து நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூள், இது வந்து மிளகா மல்லி மட்டும் சேர்த்து அரைச்சி போட்டு பவுடர், இது கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து லவங்கம், ஏலக்காய், ஓமம், எள்ளு இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக ரொட்டேட் ஆகுது, எவ்வளோ தான் இருந்தாலுமே ஜஸ்ட் நீ ரொட்டேட் பண்ணாலும் அழகாக ரொட்டேட் ஆகுது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டக்கு டக்குன்னு எடுக்க முடியுது. அங்கே இதெல்லாம் வந்து இதெல்லாம் வேணும் டக்குன்னு ஒரே ரொட்டேட் நம்ம தேவையான பொருட்கள் நம்ம கைக்கு வந்துடுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.